உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஏற்கனவே மலர் மன்னிப்பு கேட்க போய் தான் அந்த அம்மா ரிஜெக்டே பண்ணுச்சு. இங்க பாருங்க, எல்லாரையும் எல்லா பக்கமும் சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாம இருங்க. நீங்க முதல்ல உங்க தங்கச்சிய கன்வின்ஸ் பண்ற வழிய பாருங்க. அவ சரின்னு சொல்லிட்டா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க பாரு மலரு. அண்ணே, அவன் இனிமே இந்த வீட்டுக்கு வரப்போறதும் கிடையாது, அப்பா கூடவும் இருக்க போறது இல்லைன்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காகலாம் நான் அவன் கூட போய் சேர்ந்து வாழலாம் முடியாது, புரியுதா? அதுக்கு அவசியமே இல்லம்மா. என்னம்மா சொல்றீங்க? வாழ போறதா சொல்லுவோம், ஆனா ஒன்னா சேர்ந்து வாழ போறதா இல்ல. அது எப்படி முடியும்? சவுதியில வேலை வாங்கி தர ஏஜென்சிங்க நமக்கு நல்ல பழக்கம். நான் ஒரு வார்த்தை சொன்னா உடனே அவனுக்கு சவுதியில வேலையும் விசாவும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே மாமா. என்ன நீ நம்ம மாமா பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க? வரப்ப வேணும்னா வயலையே விக்கிறவர் நம்ம மாமா. அவராவது செலவை பத்தி கவலைப்படுறதாவது. யூ ப்ரொசீட் மாமா, ப்ரொசீட் ப்ரொசீட். உங்களை விட அதிகமான கோபம் எனக்கு அந்த பாண்டி பையன் மேல இருக்கு. அதனாலதான் பணம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை பேக் பண்ணி அனுப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ பாருமா, நீ இந்த பக்கம் அவன் கூட சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லு. அவனை அந்த பக்கம் ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிடுவோம். போன உடனே பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்க சொல்லுவோம். 5 வருஷம் ஒட்டகம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தா தான் அவனுக்கு புத்தி வரும். அவன் போனா போனது தான், திருப்பி வரவே மாட்டான். அதுக்கு நான் கேரண்டிமா? இப்பதான் இவர் வில்ல மாதிரி பேசுறாரு. ஆனா அதுக்கு முன்னால பாண்டியோட அப்பா அம்மா பார்த்து பேசணும்ல. இங்க பாரு, அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுருவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? பண்ணிருவோம். ஏ ரவி 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 ரவி, ஏ இந்த மால் வரா, அப்படியே சீன் மூட மாத்திருங்க எல்லாரும். நான் அப்புறம் கூப்பிடுறேன். அழாதீங்க. என்ன, ஏதோ எல்லாரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் வந்தோடனே நிப்பாட்டிட்டீங்க. ஏய், நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? பாண்டி இல்ல மலர், அவன் ரொம்ப நல்லவன். நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம அவன் கூட போய் சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. வீட்டுல அம்மா அப்பாக்கு இருக்கிற பிரச்சனைய நாங்க பார்த்து சரி பண்ணிக்கிறோம். நீ போய் உன் குடும்பத்தை பாரு. என் பிள்ளைங்களை நான் அப்படி பார்க்க முடியாதுல்ல. நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை பாண்டி உங்களை சங்கடப்படுத்திட்டு திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டான்னா நீங்க அவனை ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளைங்கள்லாம் யாரும் வேண்டான்னுட்டு உங்க பையன்தான் வேணும்னு இங்க வந்து இருந்தா. இதே ஏரியால இதே வீட்டுல எந்த கஷ்டமும் பார்க்காம உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தா, அதையெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? அதே பொண்ணுதான் எங்களை குப்போன்னு சொல்லிச்சு. அதே பொண்ணுதான் தாலிய கைட்டி எங்க மூஞ்சில விசிறி கடாச்சு. அதே பொண்ணுதான் எங்களை வர்தாசன கொடுமைன்னு ஸ்டேஷன்ல குந்த வச்சது. மன்னிச்சு மன்னிச்சு.
உங்க மேல இருக்கிற பாசத்தை தான் பாசமா காட்ட தெரியாம கோபமா காட்டிட்டேன். புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. மாமா நீங்களாத சொல்லுங்க மாமா, பாண்டி இல்லாம நான் எப்படி மாமா இருப்பேன். எங்க குடும்ப பிரச்சனை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நீங்க என் பொண்ண மன்னிச்சு ஏத்துக்கங்க. அம்மா போன வாரம் தான் இந்த குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஜோசியக்காரர்கிட்ட போனோம். மலர் தாலியை கழட்டி போட்டதுதான் எல்லா பிரச்சனைக்கு காரணம்னு சொன்னாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாரு, பாண்டியோட உயிருக்கு கூட ஆபத்தா முடியலன்னு சொன்னாரு. என்ன சொல்ற? என்னப்பா என்ன ரவி சொல்ற? பாண்டி உயிருக்கு ஆபத்துனதும் மலர் அப்படியே கதி கலங்கி துடிச்சு போயிட்டான். அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வச்சு அவங்களை எங்க கூடவோ இல்ல உங்க கூடவோ இல்லனா கூட பரவாயில்ல, அவங்க இஷ்டப்படி எங்கேயாவது அனுப்பி வச்சு சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, அது போதும். பொண்ணு பெத்தவளா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட இந்த உதவியை நான் கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என் பொண்ணை ஏத்துக்கங்க. நான் இனிமே எங்கேயுமே வரமாட்டேன். இனிமே இங்கதான் அத்தை மாமா கூட தான் இருப்பேன். அத்தை மாமா என்ன மன்னிச்சிருங்க. பாண்டி இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த தாலியை கட்டி போட்டதாலதான் பாண்டி உயிருக்கு ஆபத்து. பாண்டிக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அப்புறம் இதோ நான் இந்த மரத்திலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.